Dear students, this is Aruna and I hope you all are doing well. நம்ம வீடியோல பார்க்க போறது 2 dimensional analytical geometry. Conics ஓட கான்செப்ட் பார்க்க போறோம். One straight line in between ல நமக்கு 2 vertical line meet பண்ணுது. அந்த 2 vertical line-உம் rotation ஆகறப்போ நமக்கு வரது தான் cone. இந்த ரெண்டு கோணும் மீட் பண்ற இந்த பிளேஸ் தான் வெர்டெக்ஸ். இங்க வந்து ஒரு செமி வெர்டிகல் ஆங்கிள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நம்ம ஆல்பான்னு எடுத்துக்கலாம். திஸ் இஸ் த செமி வெர்டிகல் ஆங்கிள். இந்த பிளேஸ் அதாவது இப்ப சர்க்கிள் இருக்கு, இந்த சர்க்கிள்ல நம்ம சென்டர் பிளேஸ் இருந்து டிரா பண்றது தான் ரேடியஸ். ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு, இன் பிட்வீன்ல 2 வெர்டிகல் லைன் ஆகுது. அந்த 2 வெர்டிகல் லைன் ரொட்டேஷன் ஆயிட்டு நம்ம கிடைக்கிறது தான் டபுள் ரைட் சர்க்குலர் கோன். ஓகேங்களா? இது வந்துட்டு அப்பர் கோன், இது வந்துட்டு லோயர் கோன். இந்த லோயர் கோன்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு ரைட் சர்க்குலர் பிளேஸஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த லோயர் கோன்ல அதை அப்படியே டர்ன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சர்க்கிள் பேஸ்ல கிடைக்கும். திஸ் இஸ் த சர்க்கிள் பேஸ். வந்துட்டு ஒரு பிளேன் வந்துட்டு இந்த டபுள் ரைட் சர்க்குலர் கோன்ல இன்டர்செக்ட் ஆக போகுது. அப்படி கிடைக்கிறப்போ நமக்கு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்பேசஸ்ல கிடைக்க போகுது. லெட்ஸ் சி, இதுதான் பிளேன். இந்த பிளேன் வந்துட்டு இந்த டபுள் ரைட் சர்க்குலர் கோன்ல இன்டர்செக்ட் ஆகிறப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கல் லைனா இந்த ஆக்சஸ் இந்த டபுள் ரைட் சர்க்குலர் கோன்ல ஒரு பிளேன் வந்துட்டு இன்டர்செக்ட் ஆகுது. அப்படி ஆகிறப்போ இது வந்து வெர்டிக்கலா டேர்ன் ஆகிறப்போ நம்ம கிடைக்கக்கூடிய ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா பேரபிளா. இப்ப ஜென்ரலா நம்ம பேரபிளா அப்படின்னா ஒரு கிராஃப் டிரா பண்ணுவோம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ அப்படி டிரா பண்றப்போ இதுதான் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. இது வந்துட்டு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ax. இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. இது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay. இது மாதிரி நமக்கு ஸ்பேசஸ் கிடைச்சுன்னா திஸ் இஸ் த பேரபிளா. அப்படி பேரபிளாவா இருக்கப்போ இது வந்துட்டு வெர்டிக்கலா டேர்ன் ஆகிறப்போ இந்த பக்கம் ஆஃபும் இந்த பக்கம் ஆஃப் ஆஃபா கட் ஆகுது. ஸோ இந்த சைடு இருக்கக்கூடிய ஆக்சிஸ் ஆங்கிள்ஸும் இந்த சைடு இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸும் போத் ஆர் ஈக்குவலா இருக்கும். அதான் ஏ ஈக்குவல் டு பி நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட், இந்த டபுள் ரைட் சர்க்குலர் கோன்ல ஒரு பிளேன் வந்துட்டு இன்டர்செக்ட் ஆகுது. அப்படி இன்டர்செக்ட் ஆகுறப்போ இந்த அப் லோயர் கோன்ல பாருங்க, இந்த பிளேன் வந்துட்டு ஆஃப் ஆஃபா கட் ஆகுது. அப்ப நம்ம கிடைக்கக்கூடிய ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் கிடைக்குது. சரிங்களா? இந்த சர்க்கிள் என்ன அப்படின்னா பர்பெண்டிகுலர். நமக்கு எப்படி இருக்கு? பர்பெண்டிகுலரா இருக்கு. இங்க பாருங்க, இந்த ரைட் சர்க்குலர் கோனுக்கு நமக்கு எப்படி இருக்கு? பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கப்போ இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் எலிப்ஸ்னு நம்ம சொல்லலாம். எலிப்ஸ் அப்படின்னா நமக்கு இது மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த எலிப்ஸ்லேருந்து கொஞ்சம் ஷேப்ஸாக கட்ட கிடைக்கிறது தான் சர்க்கிள். ஓகேங்களா? இதப்போ இப்போ இந்த டபுள் ரைட் சர்க்குலர் கோனில் ஒரு பிளேன் இன்டர்செக்ட் ஆகிறப்போ அது ஆஃப் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்கிறப்போ நமக்கு எப்படி இருக்கு? ஒரு சர்க்கிள் கிடைச்சிருக்கு. வென் த பிளேன் இன்டர்செக்ட் த டபுள் ரைட் சர்க்குலர் கோன், இந்த டபுள் ரைட் சர்க்குலர் கோன்ல ஒரு பிளேன் வந்துட்டு இன்டர்செக்ட் ஆகுது. அப்படி இன்டர்செக்ட் ஆகுறப்போ இந்த லோயர் கோன்ல பாருங்க, இந்த சர்க்குலர் கோன்ல சச் ஏ வே கம்பேர் ஃப்ரம் த ஆங்கிள், இந்த ஆங்கிள் நீங்க கம்பேர் பண்ணும். ஓகேங்களா? வென் கம்பேர் த ஆங்கிள் அண்ட் ஆக்சஸ், ஓகே, ஆக்சஸும் கம்பேர் பண்ணும் நம்ம. அப்படி ஆக்சஸ் கம்பேர் பண்றப்போ நம்ம கிடைக்கிறது எப்படின்னா ஏ இஸ் லெஸ் தென் பியா இருக்கும். திஸ் இஸ் த எலிப்ஸ். இந்த ஷேப்ஸ் நமக்கு எப்படி கிடைச்சி ஒரு கிவன் ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா எலிப் ஷேப்ஸ்ல இருக்கும். இந்த டபுள் ரைட் சர்க்குலர் கோன்ல ஒரு பிளேன் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. அப்படி இன்டர்செக்ட் ஆகிறப்போ இது எப்படின்னா இந்த அப்பர் நாப்பும் லோயர் நாப்பையும் ஆஃப் ஆஃபா ஸ்பிட் பண்ணுது. அப்படி ஸ்பிட் பண்றப்ப நம்ம கிடைக்கிறது என்னன்னா இந்த ஆங்கிள் பக்கத்துக்கு எப்படி இருக்குன்னா திஸ் இஸ் த ஹைப்பர் போலா. ரியல் லைஃப்ல நம்ம லாட் ஆஃப் கோன் ஷேப்ஸ் பார்க்குறோம். அதுல சம் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. கிறிஸ்மஸ் ட்ரீ, ஐஸ்கிரீம் கோன், டிராஃபிக் ஜாம் வைக்கக்கூடிய கோன்ஸ், கேரட்டு, இது மாதிரி லாட் ஆஃப் எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். இப்போ உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா கானிக்ஸ் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கானிக்ஸ் டெஃபினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கு. அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இஸ் கால்ட் ஏ ஃபோக்கஸ். இந்த ஃபிக்ஸ்டு லைன் இஸ் கால்ட் ஏ டைரக்ட்ரிஸ். அண்ட் த கான்ஸ்டன்ட் ரேஷியோ இஸ் கால்ட் ஏ எசென்ட்ரிசிட்டி. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. இப்போ இப்படி ஒரு பாயிண்ட்டும் இப்போ இப்படி ஒரு பாயிண்ட்டும் நம்ம மீட் பண்ணுறோம். சரிங்களா? அப்படி மீட் பண்ணுறதுல இப்போ இந்த பாயிண்ட் வந்துட்டு ரொட்டேஷன் பாயிண்ட்டு எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன். இது வந்துட்டு பின்னு ஒரு பாயிண்ட்டு. இது வந்துட்டு எக்ஸ் கமா ஒய். இது வந்துட்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு. இந்த ரொட்டேஷன் பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் ஒரு டிஸ்டன்ஸை ட்ரா பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு, இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் எப்படி இருக்குன்னா
இது வந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன். இது வந்துட்டு எம் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இதை ரைட் பண்ணலாம். எப்படின்னா எஸ்பி பை பிஎம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் தான் இன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இந்த எஸ்பி அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ். எதுக்கு எதுக்கும் எக்ஸ் ஒன் கம்மா ஒய் ஒன் இந்த பாயிண்ட் எக்ஸ் கம்மா ஒய்க்கு ஒரு டிஸ்டன்ஸ். நம்ம டிஸ்டன்ஸ் எல்லாம் ஜென்ரலா எப்படி ஃபார்முலா ரைட் பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர். இங்க என்ன பாயிண்ட் இருக்கோ அந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி நம்ம ரைட் பண்ணுவோம் சரிங்களா. இதுதான் நமக்கு இந்த இந்த எஸ்பியோட ஃபார்முலாஸ், இந்த டிஸ்டன்ஸோட ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் இந்த பிஎம் வந்துட்டு இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிறதால இது பர்பெண்டிகுலர் ஃபார்முலா. பிஎம் ஈக்குவல் டு எல்எக்ஸ் பிளஸ் எம்ஒய் பிளஸ் என் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர். இது ஜென்ரல் ஃபார்முலா. இந்த பிஎம் வந்துட்டு இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு, ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் பர்பெண்டிகுலர் ஃபார்முலா. இந்த எஸ்பி பை பிஎம் ஈக்குவல் டு இன்னு சொல்லிட்டோம். அந்த இங்கிறது தான் என்னன்னா அவங்க சொல்லியிருக்காங்க டெபினேஷன்ல இங்கிறது தான் எசன்ட்ரிசிட்டி, அந்த பிக்சடு பாயிண்ட் தான் ஃபோக்கஸ், அந்த பிக்சடு லைன் இருக்கு பாருங்க அதுதான் டைரக்ட்ரிஸ். இதுதான் பிக்சடு லைன், இதுதான் டைரக்ட்ரிஸ். இந்த டைரக்ட்ரிஸ் நம்ம எல்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா, ஏன்னா லைன் இல்லைங்களா. சப்போஸ் திஸ் எல். இப்ப நெக்ஸ்ட் இந்த எஸ்பியில ஸ்கொயர் ரூட் இருக்கிறதா, இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் பண்ணிடணும். ஸோ அதனால இப்ப எஸ்பி ஈக்குவல் டு இ இன்டு பிஎம் அப்படின்னா எஸ்பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இ ஸ்கொயர்டு இன்டு பிஎம் ஸ்கொயர்டு ஓகேங்களா. எஸ்பி இதான் இந்த வேல்யூஸ், இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா நமக்கு பேலன்ஸ் வரப்போகுது. லாஸ்ட் அந்த ஸ்கொயர் ரூட் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் கிடைச்சிடும் ஈக்குவல் டு இ ஸ்கொயர். பிஎம் ஸ்கொயர் அப்படிங்கிறது இதை ஸ்கொயர் பண்ணுவீங்க சரிங்களா. இதை ஸ்கொயர் பண்றப்ப பாத்தீங்கன்னா செப்பரேட்டா ஸ்கொயர் பண்றப்ப இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும், இங்க ஸ்கொயர் வந்துடும். இதை எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஒன் சைடா கொண்டு வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்றப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் சரிங்களா. அந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து எக்ஸ் ஸ்கொயர்டோ கோஃபிஷியன்ட், எக்ஸோட கோஃபிஷியன்ட், எக்ஸ் ஒய்யோட கோஃபிஷியன்ட் இது மாதிரி கோஃபிஷியன்ஸ் எல்லாம் எடுப்போம். இதுதான் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். இப்ப இதுக்கு பிஃபோரா இதை வச்சு ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிருப்பீங்க சரிங்களா. அந்த ஈக்குவேஷனையும் அந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனையும் நீங்க கம்பேர் பண்ணணும். அதையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு முன்னாடி இருக்கிறது தான் கோஃபிஷியன்ட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஏக்கு ஈக்குவல். அது மாதிரி எக்ஸ் ஒய்க்கு முன்னாடி இருக்கும் பாருங்க கோஃபிஷியன்ட், அது பிக்கு ஈக்குவல். ஒய் ஸ்கொயர்டுக்கு முன்னாடி இருக்கிறது சிக்கு ஈக்குவல், அது கோஃபிஷியன்ஸ் ஓகேங்களா. இது மாதிரி இருக்க இந்த கோஃபிஷியன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். நம்ம பியோட கோஃபிஷியன்ட், சியோட கோஃபிஷியன்ட், ஏவோட கோஃபிஷியன்ட் தான் நமக்கு தேவை சரிங்களா. ஒரு ஒரு கோஃபிஷியன்ட் நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். அந்த கோஃபிஷியன்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கடுத்த ஃபார்முலா என்னன்னா பி ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபோர் ஏசி ஓகேங்களா. இதை இந்த வேல்யூஸ் நீங்க ஃபைண்ட் அப் பண்ணுவீங்க. அது ஃபைண்ட் அப் பண்றப்போ ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சுன்னா அப்ப வந்துட்டு இஈக்குவல் டு ஒன்னா இருக்கும், ஏன்னா எசன்ட்ரிசிட்டி இருக்கு இல்லைங்களா. ஏன்னா எஸ்பி ஈக்குவல் டு எஸ்பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இ ஸ்கொயர்டு இன்ட்டு தான் பிஎம் ஸ்கொயர் ஓகேங்களா. அதில் அந்த இயோட வேல்யூஸ் ஒன்னா இருந்துச்சுன்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி வேல்யூஸ் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சுன்னா ஸோ கானிக் இஸ் ஏ பேரபல்லா. அந்த கானிக் என்னவா இருக்கும்னா பேரபல்லான்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இயோட வேல்யூஸ் லெஸ் தென் ஒன்னா இருந்து பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி வேல்யூஸ் இஸ் லெஸ் தென் ஜீரோவா இருந்துச்சுன்னா கானிக் இஸ் அன் எலிப்ஸ். இயோட வேல்யூஸ் greater than 1 இருந்து b square minus 4 is 4 ac is greater than 0 வா இருந்துச்சுன்னா இஸ் a hyperbola ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கா பார்த்தோம் பாரபோலா எலிப்ஸ் ஹைப்பர்போலா எப்படி வந்துட்டு ஒரு டபுள் ரைசர்குலர் கோன்ல எப்படி ஒரு பிளேன் இன்டர்செக்ட் ஆகிறப்போ நமக்கு எப்படி எப்படிலாம் கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். இங்க வந்துட்டு உங்களுக்கு கிவன் புக்ல வந்துட்டு கொடுத்துருக்கிறது இயோட வேல்யூ ஈக்குவல் டு 1 இருக்கணும், b square minus 4 a 4 ac is equal to 0 வா இருந்துச்சுன்னா பாரபோலா கிடைக்கும். E is less than 1 இருந்து B square minus 4 AC is less than 0 வருந்துச்சுனா ellipse கிடைக்கும். E is greater than 1 இருந்து B square minus 4 AC is greater than 0 வருந்துச்சுனா hyperbola கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரிங்களா. இதெல்லாம் பேசிக்கா ஃபாலோ பண்ணி தான் இப்ப நெக்ஸ்ட் நம்ம இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ் சால்வ் பண்ண போறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ கிரேட் டே.